உட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் 10ஆம் வளவு, அதாவது 10th turning இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து 10ஆவது வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட்டில் மலைப்பகுதியில் வந்து வளைவு வளைவாக வரும்ல, அந்த மாதிரி 10ஆவது வளைவில் ஹீரோவோட வீடு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. இப்போ படத்தோட முழுமையான திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு திரை விமர்சனத்துக்குள்ள வந்து போகலாம். இப்போ நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி தளங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வரவேற்பு வந்து கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வார வாரம் தேட்டரில் எப்படி 5 படம் 6 படம் ரிலீஸ் ஆகுதோ, அந்த மாதிரி ஓடிடி தளத்துலேயும் வார வாரம் 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணாமல் நேரடியாக திரையரங்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10ஆம் அளவு. இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஜோசப். இதுக்கு முன்னாடி ஒரு மலையாளத்தில் ஹிட்டு படம் கொடுத்தவர் பத்மகுமார், அவர் தான் இந்த படத்துக்கு இயக்குனர். ரைட்டர் வந்து இன்னொருத்தர். இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, கதை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அதாவது 10ஆம் அளவில் இருக்கக்கூடிய சாலமன் வந்து பார்த்திங்கன்னா பரவலில் போயிருக்காரு, அவரை திருப்பி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு வந்து உயர் போலீஸ் அதிகாரி வந்து உத்தரவிடுறாரு. இவரும் அவரை கூப்பிட்றதுக்காக, அதாவது கைது பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்காக அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. போனால் அவர் வந்து இவங்ககிட்டருந்து தப்பிச்சு போகிறாரு. தப்பிச்சு போனவுடனே அவரை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி டிராஃபிக் ஆகிடுது. கிட்டத்தட்ட 1 hour 2 hour கழித்து தான் வந்து அந்த டிராஃபிக் கிளியர் ஆகும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் திம்பம் இருக்குல்ல, திம்பம் மலைப்பகுதி கிட்டத்தட்ட 23-24 bend அந்த மாதிரியான மலைப்பகுதி அது. 2 hour ஆகும்னு சொன்னோடனே இந்த போலீஸ் அதிகாரி வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நீ வந்து ஒரு கொலகாரன், ஏன் தப்பிச்சு போக பார்க்குற அப்படின்னு கேட்டோம்னா அவருடைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவருடைய கதையில் ஏற்பட்ட சம்பவங்கள் என்ன, இந்த போலீஸ் அதிகாரி அவருக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட சினிமாட்டோகிராஃபி, படத்தோட ரீ ரெக்கார்டிங் சாங்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா சினிமா மாதிரியே இல்லை. இந்த மலையாள மூவி நிறைய மலையாள படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரியலாக இருக்கும். இப்போ நம்மளே வந்து அந்த பொசிஷனில் இருந்தால் எப்படி இருப்போமோ, அந்த கதையில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருப்போம், நம்ம பக்கத்து வீட்டில் பக்கத்து ஊரில் நடந்தால் எப்படி இருப்போம், அந்த யதார்த்தம் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பல கதையும் திரைக்கதையும் ஆகா ஓஹோ அப்படி இல்லாமல் இருந்தால் கூட அந்த யதார்த்தமான நடிப்பு, அந்த யதார்த்தமான லொக்கேஷன், ஒளிப்பதிவு, சாங்ஸ், இது எல்லாமே படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். படத்தில் இருக்கக்கூடிய கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த 10ஆம் அளவு மூவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல மலையாள மூவி. நீங்கள் உங்களுக்கு வந்து மலையாளம் இது வந்து மலையாள மூவி, நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு பார்த்தாலும் புரியும், சப்டைட்டில் இல்லாமல் பார்த்தா கூட உங்களுக்கு புரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா கதை வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறார் இயக்குனர் பத்மகுமார் அவர்கள். இந்த படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, 10ஆம் அளவு மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா அன்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ண விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.